மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். கல்வி தொலைக்காட்சியினுடைய பார்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் அணைவு வேதியியல். அணைவு வேதியியலில் நீட் தேர்வில் குறைந்தபட்சம் 4 கேள்விகள் கேட்கப்படுகின்றன. ஸோ 4 கேள்விகள் வீதம் 16 மதிப்பெண்கள் வந்து நீட் தேர்வில் நம்ம எளிதில் வந்து வாங்க முடியும். முதன் முதலில் அணைவு சேர்மங்களை பற்றி வெர்னர் என்பவர் ஆராய்ந்தார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பாடத்தை பார்க்குறப்ப ஒரு எளிய உப்பு, எளிய உப்புனா என்ன நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். சரி, எளிய உப்பு என்பது ஒரு நேர்மின் அயனி, ஒரு எதிர்மின் அயனி, இரண்டு அயனிகள் இணைந்து வந்து ஒரு எளிய உப்பினை உருவாக்கும். ஸோ எடுத்துக்காட்டாக ஒரு அமிலம், ஒரு காரம், ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் மற்றும் சோடியம் ஹைட்ராக்சைடு இரண்டும் கலந்த கலவையை நடுநிலையாக்கல் வினைக்கு உட்படுத்தும் பொழுது எளிதில் சோடியம் குளோரைடு என்ற ஒரு எளிய உப்பானது உருவாகின்றது. ஸோ NaCl, NaCl என்ற உப்பினை அயனியாக்கம் செய்யும் பொழுது Na+ என்ற அயனிகளும் Cl- என்ற அயனிகளும் உருவாகின்றன. இவ்வயனிகளானது சோதனைகளுக்கு உட்படுகின்றன. இவைகள்தான் எளிய உப்புக்கள். அடுத்தபடியாக இரட்டை உப்புக்கள். இரட்டை உப்புக்கள் என்பவை இரண்டு வகையான எளிய உப்பினை ஒன்றாக சேர்க்கும் பொழுது உருவாகக்கூடிய உப்புக்களே இரட்டை உப்புக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இதில் ஒரு நேர்மின் அயனியும் இரண்டு எதிர்மின் அயனிகளும் இருக்கலாம், அல்லது இரண்டு நேர்மின் அயனியும் ஒரு எதிர்மின் அயனியும் இருக்கலாம், மற்றும் இரண்டு நேர்மின் அயனிகள் இரண்டு எதிர்மின் அயனிகள் வெவ்வேறாக காணப்படலாம் இரட்டை உப்புக்களில். ஸோ எடுத்துக்காட்டாக மோர் உப்புக்கள். மோர் உப்புக்கள் என்பவை FeSO4, ஃபெர்ரஸ் சல்ஃபேட் மற்றும் அமோனியம் சல்ஃபேட் என்ற இரண்டு எளிய உப்புக்கள் கலந்த கலவையே மோர் உப்பு என்று அழைக்கப்படுகிறது. இதில் Fe2+ என்ற நேர்மின் அயனியும் NH4+ என்ற நேர்மின் அயனியும் உள்ளன. சல்ஃபேட் அயனிகள் SO4 2- என்ற மூன்று அயனிகள் காணப்படுகின்றன. இவற்றில் உள்ள அயனிகளானது சோதனைகளுக்கு உட்படுத்தும் பொழுது அயனிகளின் உட்கூறுகளுக்கான சோதனைக்கு விடை கிடைக்கின்றன. இதை அடிப்படையாக வைத்து கொண்டு நாம் அணைவு சேர்மங்களுடைய பாடத்தினை செல்லலாம். அணைவு சேர்மங்கள் என்பவை இரண்டு வகையான உப்புகளை ஒன்றாக சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு சேர்மமானது உருவாகின்றது. எடுத்துக்காட்டாக ஃபெர்ரிக் குளோரைடு FeCl3 மற்றும் பொட்டாசியம் தயோசயனைடு இரண்டு கரைசலை ஒன்றாக சேர்க்கும் பொழுது பொட்டாசியம் ஃபெர்ரோசயனைடு என்ற ஒரு அணைவு சேர்மமானது உருவாகின்றது. ஸோ அணைவு சேர்மத்துக்கும் முதலில் பார்த்த இரட்டை உப்புக்கள் மற்றும் எளிய உப்புக்கள் இவற்றை இரண்டிற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் என்னவென்றால், இரட்டை உப்புக்களும் எளிய உப்புக்களும் அயனியாகி அயனிகளானது சோதனைக்கு உட்படுத்தும் பொழுது சோதனைக்கான உறுதியை தருகின்றது. ஆனால் அணைவுச்சேர்மத்தில் உள்ள அயனிகள் ஒரு கூறு அயனிகள் ஒன்று மட்டும் அயனியாகும், மற்றொன்று உட்கூறுகளானது அயனியாவதில்லை. அனைத்து மூலக்கூறுகளும் வந்து அணைவு சேர்மங்களில் அயனியாகும் தன்மை வந்து மிக மிக குறைவு. அந்த அணைவு சேர்மத்தில் உள்ள அடைப்பு குறிக்குள் வெளியே உள்ள வகையில் மட்டுமே வந்து அயனியாகும் தன்மையை பெற்றுள்ளன. அடுத்து கலை சொற்கள் வந்து தெளிவாக தெரியணும். ஸோ கலை சொற்கள் வந்து தெளிவாக நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த கருத்துக்கள் வந்து நம்மளுக்கு எளிதில் வந்து வேகமாக புரிஞ்சிடும். ஸோ கலை சொற்கள் என்பவை அணைவின் உட்கூறுகள், மைய உலோக அயனி, ஈனிகள், அணைவு கோளம், அணைவு பன்முகி, அணைவு எண், ஆக்சிஜனேற்ற எண், இவற்றையெல்லாம் வந்து அடிப்படையாக கொண்டு தான் வந்து வெர்னர் கோளையை வந்து ரொம்ப எளிதில் வந்து நம்ம வந்து கற்க முடியும். முதல் முதலாக நம்ம எடுத்துக்கணும் அணைவு உட்கூறுகள். அணைவு உட்கூறுகள் என்பவை சதுர அடைப்பு குறிக்குள், ஒரு அணைவு சேர்மத்தின் சதுர அடைப்பு குறிக்குள் உள்ள கூறுகளே அணைவின் உட்கூறுகள் என்று அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக K4FeCN6 என்ற அணைவு பொருளின் உட்பொருள் எதுன்னு பார்த்தோம்னா, அந்த அடைப்பு குறி இருக்கு பார்த்தீங்களா, அடைப்பு குறிக்குள்ள இருக்கக்கூடிய FeCN6 இவை தான் வந்து உட்கூறுகள். இதே போல இன்னொரு எடுத்துக்காட்டு NaCO4. NaCO4 என்ற அணைவு சேர்மத்தில் உட்கூறுகள் என்பவை NaCO4, அதான் வந்து அணைவின் உட்கூறுகள். இப்போ அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா மைய உலோக அயனி அல்லது மைய உலோக அணு, அதை எப்படி நம்ம ஒரு அணைவு சேர்மம் கொடுத்துட்டா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அடைப்பு குறிக்குள் இருக்கக்கூடிய அணு
அணுவானது மைய உலோக அணி எனப்படும். இரண்டு வகையான அணுக்கள் காணப்படலாம். இரண்டு வகையான அணுக்கள் என்பது என்ன வந்து ஒரு மேக்சிமம் நம்ம பார்க்குறது வந்து ஒரே ஒரு அணுக்கள் தான் வந்து நம்ம 12th லெவலில் இருக்கும். இதே வந்து இரண்டு அணுக்கள் வந்து காணப்படும், மூன்று அணுக்கள் காணப்படும். நம்மளுக்கு பார்க்குறது ஒரே ஒரு அணுவை வைத்து மட்டும்தான் வந்து நம்ம 12th லெவலில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரே ஒரு மைய ஒரே ஒரு அணுவானது அடைப்பு குறிக்குள் காணப்பட்டால் அவ்வணுவானது மைய உலோக அணு என்று அழைக்கப்படுகின்றது. ஸோ எடுத்துக்காட்டு K4FeCN6 என்ற அணைவுச் சேர்மத்தை எடுத்து நம்ம பார்த்துட்டோம்னா அடைப்பு குறிக்குள்ளே வந்து எது மைய உலோக அணு? மாணவர்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து FE என்பது அணு உங்களுக்கு தெரியும், CN என்பது வந்து அணு கிடையாது. அப்போ எது இதில் மைய உலோக அணு? FE என்பது தான் வந்து மைய உலோக அணு. இந்த மைய உலோக அணுவானது எதுவாக செயல்படும்னா வந்து எலக்ட்ரான்களை ஏற்பவை. அது எந்த மாதிரி எலக்ட்ரான்களை? தனித்த இரட்டை ஜோடி எலக்ட்ரான்களை ஏற்பவை. இது யாருக்கிட்டையாவது இருந்து எலக்ட்ரான் வந்து ஜோடி எலக்ட்ரான்களை வாங்கும் தன்மை உடையது. எனவே இவை லூயி அமிலங்களும் என்று அழைக்கப்படுகின்றன. இப்போ மைய உலோக அணுவானது லூயி அமிலங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. இதுதான் பார்த்தீங்கன்னா மைய உலோக அணு. இது மைய உலோக அயனி. மைய உலோக அயனி நம்மளுக்கு தெரியணும்னா நம்மளுக்கு என்ன தெரியணும்னா ஆக்சிஜனேற்ற எண் வந்து தெரியணும். ஸோ ஆக்சிஜனேற்ற எண் என்ற கான்செப்டை பார்த்த பிறகு எங்களுக்கு மைய உலோக அயனி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்கிறத வந்து அடுத்து சொல்கிறேன். அடுத்தமாக பார்க்குறது வந்து ஈனிகள். ஈனிகள் என்பவை ஈனிகள் என்பவை என்ன வந்து தனித்த ஜோடி எலக்ட்ரான்களை வழங்குபவை. இப்போ யார் வாங்குகிறாங்க? மைய உலோக அணு வாங்குகிறாங்க, ஈனிகள் வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஈனிகள் என்பவை தனித்த ஜோடி எலக்ட்ரான் இரட்டையை வழங்குபவை. இப்போ வழங்கி எலக்ட்ரானை கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? ஈனிகள். இப்போ ஈனிகள் வந்து ஒரு லூயி காரமாக செயல்படுகின்றது. மைய உலோக அணுவானது லூயி அமிலம், இந்த ஈனிகள் என்பது லூயி காரமாக செயல்படுகின்றது. ஸோ ரெண்டையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஈனிகளும் மைய உலோக அணுவும் இரண்டும் சேர்ந்து தான் வந்து ஒரு அணைவு சேர்மமானது உருவாகின்றன. இப்போ மைய ஒரு அணைவு சேர்மத்தை பற்றி நம்ம நல்லா படிக்கணும்னா மைய உலோக அணு வேணும், அடுத்து ஈனிகள் வேணும். ஸோ ஈனிகளுக்கு அடுத்து நீங்கள் அடுத்தது பார்த்தோம்னா வந்து ஈனிகள்லேயே வந்து நிறையா வகைகள் இருக்குது. ஸோ ஈனிகள் வந்து முதல் எதை பொறுத்து வகைப்படுத்துகிறாங்கன்னா வழங்கக்கூடிய எலக்ட்ரான் இரட்டையை பொறுத்து, எலக்ட்ரான் வழங்கக்கூடிய எலக்ட்ரான் இரட்டையை பொறுத்து ஈனிகளானது வகைப்படுத்தப்படுகின்றன. இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம பார்த்தோம்னா ஒரே ஒரு தனித்த எலக்ட்ரான் இரட்டை வழங்குபவை எனில் அவை ஒரு முனை ஈனிகள் என்றும், இரண்டு தனித்த எலக்ட்ரான் இரட்டை வழங்குபவை எனில் இருமுனை ஈனிகள் என்றும், ஒன்றுக்கு மேற்பட்ட தனித்த எலக்ட்ரான் இரட்டை வழங்குபவைகளில் பல முனை ஈனிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஸோ இதை எடுத்துக்காட்டு நம்ம பார்த்தோம்னா அமோனியா NH3 NH3 என்ற ஒரு மூலக்கூறு எடுத்துக்கிறோம், அது ஈனிகளாக செயல்படுகின்றது. இதில் நைட்ரஜன் என்ற அணியன் வந்து 7, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் ஆக்ஃபா தத்துவத்தினை பயன்படுத்தி 1s2 2s2 2p3, அதே போல் ஹைட்ரஜன் கணியன் 1, இப்போ 1s1. இப்போ நைட்ரஜன் ஒளிவட்ட பாதை எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கும்? 2.5. இப்போ நைட்ரஜன் ஒளிவட்ட பாதையில் 5 எலக்ட்ரான்கள் இருக்குது, ஹைட்ரஜன் ஒளிவட்ட பாதையில் 1 எலக்ட்ரான்கள் இருக்குது. இதில் நைட்ரஜன் நிலைப்புத்தன்மை அடைய வேண்டும் என்றால் 3 எலக்ட்ரான்கள் தேவைப்படும். அந்த 3 எலக்ட்ரான்களும் 3 ஹைட்ரஜன் அணுவானது நைட்ரஜன் அணுவிற்கு வழங்கி ஒரு சகப்பிணைப்பை ஏற்படுத்தும். ஸோ நைட்ரஜன் அணுவை எடுத்துட்டோம்னா 5 எலக்ட்ரான் ஒளிவட்ட பாதையில் இருக்குல்ல, அதில் 3 எலக்ட்ரான்களுடன் 3 ஹைட்ரஜன் அணுவானது பிணைப்பை ஏற்படுத்தும். பிணைப்பை ஏற்படுத்தின பிறகு 3 பிணைப்பு ஜோடி எலக்ட்ரான்கள் வந்துடும். ஒன்று மீது என்ன பார்க்க இருக்கும்? தனித்து ஜோடி எலக்ட்ரான்கள் இருக்கும், அதுதான் வந்து தனித்த ஜோடி எலக்ட்ரான்கள். இது தனித்து ஜோடி எலக்ட்ரான்கள் ஆனது எத்தனை இருக்குது பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. NH3 என்ற அம்மைன் மூலக்கூறுகள் ஒரே ஒரு தனித்த எலக்ட்ரான் இரட்டையை வழங்குவதால் இவை ஒரு முனை ஈனிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவ்வாறு ஈனிகள் வழங்கப்படும் எலக்ட்ரான் இரட்டையை பொறுத்து இருமுனை ஈனிகள், பல முனை ஈனிகள் என்று வகைப்படுத்தப்படுகின்றன. ஒரு முனை ஈனிகளுக்கு எடுத்துக்காட்டு எடுத்துட்டோம்னா அமோனியா நீர் மூலக்கூறு, CN- F- Cl- என்று நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு. அதே போல் இருமுனை ஈனிகள் EN எத்திலின் டையமின், DMG டைமெத்தி கிளாக்ஸ்மேட், C2O4 2- ஆக்சலேட்டோ, இந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள் வந்து நம்மளுக்கு இருக்கு. நீட் தேர்வில் இந்த ஈனிகளில் இருந்து அதிகமாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்னன்னா வந்து கீழ்கண்டவற்றுள் எந்த ஈனிகளானது 6 தனித்த எலக்ட்ரான் இரட்டையை வழங்குபவை
அப்படின்னு கேட்டானா வந்து ஆன்சர் என்னன்னா ஈரிடிஏ எத்திலின் டயமின் டெட்ரா அசிட்டேட் அயான். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஈனிகள். இந்த ஈனிகள் இது ஆறு தனித்த எலக்ட்ரான் ஜோடியை வழங்கி பிணைப்பை ஏற்படுத்தும். எனவே வந்து ஈனிகளை வந்து தன் எலக்ட்ரான்கள் கொடுக்கக்கூடியதை பொறுத்து மூன்று வகையாக வகைப்படுத்தப்படுகின்றன. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரான்களின் மின் சுமையை பொறுத்து மேலும் மூன்று வகையாக வகைப்படுத்துகிறாங்க. ஸோ என்னென்ன இனிகள்னால் வந்து நேர்மின் இனிகள், எதிர்மின் இனிகள், நடுநிலை இனிகள். நேர்மின் இனிகள் என்பவை நேர்மின் சுமை தன்மையை பெற்றிருக்கும். ஸோ எடுத்துக்காட்டாக NH4+ அம்மோனியம் அயான், K+ கால்சியம் 2+ இந்த மாதிரி அயனிகள்லாம் வந்து நேர்மின் ஈனிகள். இதே போல் பார்த்தீங்கன்னா நடுநிலை ஈனிகள், நடுநிலை மூலக்கூறுகள் அல்லது நடுநிலை ஈனிகள்னு சொல்லுவோம். ஸோ நடுநிலை மூலக்கூறுகள் என்பவை வந்து மின் சுமை வந்து இதில் அற்று காணப்படும். எடுத்துக்காட்டாக அக்வா நீர் மூலக்கூறு H2O. அடுத்து பார்த்தோம்னா வந்து EN எத்திலின் டையமின், இது ஒரு நடுநிலை மூலக்கூறு ஈனிகள். இதே போல் நிறையா மூலக்கூறு ஈனிகள் இருக்குது. அதே போல் எதிர்மின் சுமையுடைய இனிகள் F- ஃப்ளூரிடோ, Cl- குளோரிடோ, C2O4-2- ஆக்சலேட்டோ, CN- வந்து சயனிடோ. இந்த CN- இந்த அதே போல் வந்து SCN- இந்த மாதிரி ஒரு சில இனிகள் வந்து இருமுனை இரு பிணைப்பை ஏற்படுத்தும் இனிகளாக செயல்படுகின்றன. CN- பேர் சயனிடோ, NC- வந்து ஐசோசயனிடோ, SCN- தயோசயனிடோ, NCS- வந்து ஐசோதயோசயனிடோ. இந்த மாதிரி வந்து ஆம்பிடென்டேட் லிகான்னு சொல்லுவாங்க சார் இங்கிலீஷில், வந்து ஆம்பிடென்டேட் லிகான். இந்த ஆம்பிடென்டேட் லிகான்னு சொல்கிறாங்களே இந்த ஈனிகள் வந்து என்ன செய்யணும், வந்து இணைப்பு மாற்றியம் ஆங்கிலத்தில் சொன்னால் லிங்கேஜ் ஐசோமசத்தை வந்து தோற்றுவிப்பதில் இவர் வல்லவர்கள் இந்த ஈனிகள் வந்து. ஸோ இதுக்கடுத்து ஈனிகளுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா அணைவு எண். ஸோ அணைவு எண்ணா என்ன? அணைவு எண் என்பது ஈனிகளானது ஜோடி எலக்ட்ரான்களை மைய உலோக அணிவிற்கு வழங்கி, இனிகளானது ஜோடி எலக்ட்ரான்களை மைய உலோக அணிவிற்கு வழங்கி பிணைப்பை ஏற்படுத்தும். அவ்வாறு ஏற்படுத்தக்கூடிய பிணைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்து அணைவு எண்ணானது குறியிடப்படுகிறது. ஸோ எடுத்துக்காட்டாக CO NH3 6 times Cl3 என்ற ஒரு அணைவு சேர்மம் இருக்குது. இந்த அணைவு சேர்மத்தில் வந்து ஈனிகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா பிராக்கெட்டுக்கு உள்ள மைய உலோக அணுவை தவிர எது இருக்கோ அதான் ஈனிகள். எது இருக்குன்னு பார்த்தோம்னா NH3 என்ற அம்மைன் மூலக்கூறானது காணப்படுகின்றது. எத்தனை இருக்குது பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. அம்மைன் மூலக்கூறுவானது ஒரு முனை ஈனியா பல முனை ஈனியா அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அம்மைன் மூலக்கூறு என்பது நம்மளுக்கு என்ன முனை ஈனிகள், ஒரு முனை ஈனிகள். இப்போ ஒரு முனை இனிகள் ஒரு அம்மையின் மூலக்கூறானது ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும், 6 அம்மையின் மூலக்கூறானது 6 பிணைப்பை ஏற்படுத்தும். எனவே எத்தனை அணைஞ்சிருக்கு மைய உலோகணைவிற்கு கூட 6 இனிகள் அணைந்து காணப்படுகின்றது. அப்போ அந்த சேர்மத்தினுடைய அணைவு எண் என்னன்னு பார்த்தோம்னா 6. இதுதான் சார் அணைவு எண். அதே போல் நம்ம பார்த்தோம்னா மாணவர்களே எண்ணெய் CO4 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இந்த அணைவு சேர்மத்தில் காணப்படும் அணைவு எண் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. சணைவு எண் எத்தனை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எண்ணெய் என்பது மைய உலோகம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். CO என்பது ஈனிகள். CO ஈனிகளோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா கார்பனைல். கார்பனைல் என்பது ஒரு முனை ஈனி. அப்போ ஒரு ஈனிகள் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும், 4 ஈனிகள் 4 பிணைப்பை ஏற்படுத்துகின்றன. அப்போ எத்தனை பிணைப்பு ஏற்படுகின்றது, 4 பிணைப்புகள். அப்போ அணைவு எண் எத்தனை, 4. இதுதான் வந்து அணைவு எண். அடுத்து அணைவு பன்முகி. அணைவு பண்பு என்பது மைய உலோக அயனியுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ள ஈனிகள் முப்பரிமாண குறித்த திசைகளில் நமக்கு வடிவத்தை ஏற்படுத்தும். இப்போ அணைவு பண்பு என்பது உங்களுக்கு BBT பேலன்ஸ் பாண்ட் தியரின்னு ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கையில் வந்து ஒவ்வொரு அணைவு சேர்மமும் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தினை பெற்றுள்ளது. அதான் வந்து அணைவு பண்புகி. அணைவு பண்புகி இருந்தால் மட்டுமே வந்து குறித்த திசையினை காட்டி வடிவத்தினை பெற்றிருக்கும். ஸோ எடுத்துக்காட்டாக நம்ம பார்த்தோம்னா K4FeCN6 என்ற ஒரு அணைவு சேர்மமானது, K4FeCN6 என்ற அணைவு சேர்மமானது எண்முகி வடிவத்தையும், NiCO4 என்ற அணைவு சேர்மமானது ஒரு நான்முகி வடிவத்தையும் வந்து பெற்றிருக்கும். இதான் வந்து அணைவு பன்முகி. ஒரு அணைவு சேர்மத்தில் மைய உலோக அணுவும்
ஈனிகளும் ஒருங்கிணைந்து இணைக்கப்பட்டிருக்கும் கோளங்கள் அணைவு கோளங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக K4FeCN6 என்ற அணைவுச் சேர்மத்தில் காணப்படும் அணைவு கோளம் FeCN6 ரைட் க்ளோஸ் பண்ணிட்டு மேலே 4-. இதுவே இச்சேர்மத்தின் அணைவு கோளம் என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆக்சிஜனேற்ற எண். ஆக்சிஜனேற்ற எண் என்பது மைய உலோக அணுவானது ஈனிகளிடமிருந்து ஏற்கக்கூடிய எலக்ட்ரான் இரட்டையில் மீதி எஞ்சி இருப்பதே வந்து அந்த மைய உலோக அணுவினுடைய ஆக்சிஜனேற்ற எண். ஸோ எடுத்துக்காட்டு நம்ம பார்த்தோம்னா FeCN6 4- என்ற அணைவு சேர்மத்தில் காணப்படும் ஆக்சிஜனேற்ற எண் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதில் நம்மளுக்கு மைய உலோக அணு எதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இதில் FE என்பது தான் மைய உலோக அணு. ஸோ FE வந்து நம்ம என்ன வச்சுக்கிறோம், X வச்சுக்கிறோம். ஸோ FE வந்து X. அடுத்து என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஈனிகள், CN ஈனிகள். CN என்ன ஈனிகள்னு பார்த்தோம்னா எதிர்மின் சுமை ஈனிகள். ஸோ CN எதிர்மின் சுமை ஈனிகளுடைய மதிப்பு வந்து -1. அப்போ X போட்டோம், X அடுத்து ப்ளஸ், X ப்ளஸ் -1. எத்தனை ஈனிகள் இருக்குது? 6 ஈனிகள். இப்போ -1 × 6, இப்போ -1 × 6 = ப்ராக்கெட்டுக்கு மேலே நம்மளுக்கு என்ன மின்சுமை கொடுத்துருக்காங்க, 4-. இப்போ = 4-. X + -1 × 6 = -4. ஸோ இந்த சமன்பாடை நம்ம என்ன செய்ய போகிறோம், இயற்கணித முறையினை பயன்படுத்தி சுருக்க போகிறோம். அப்படி சுருக்கிறப்ப எக்ஸ் மதிப்பு மேலே அடைக்க போது X = 2 கிடைக்கும். அதுதான் வந்து அந்த FE என்ற அணுவினுடைய ஆக்சிஜனேற்ற எண். எஃப்இனுடைய ஆக்சிஜனேற்ற எண் வந்து 2. எந்த சேர்மத்துக்கு? FeCN6 4- என்ற அணைவு சேர்மத்துக்கு வந்து ஆக்சிஜனேற்ற எண் வந்து 2. அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு நம்ம பார்த்தோம்னா CuNH3 4 times, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி மேலே 2+ இருக்குது. இந்த அணைவு சேர்மத்திலுடைய மைய உலோக அணிவின் ஆக்சிஜனேற்ற எண் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ என்னென்ன அப்படி கேட்குறப்ப நம்மளுக்கு வந்து C என்பது மைய உலோக அணு, அதுதான் X போட்டாச்சு. X போட்டு NH3 என்ற மூலக்கூறினுடைய மின்சுமை என்ன பார்த்தோம்னா 0. இப்போ 0 × 4 = 0 தான் வரப்போகுது. இப்போ ப்ராக்கெட்டுக்கு மேலே என்ன இருக்குது? +2. இப்போ C = 2. அப்போ இந்த சமன்பாடு நம்ம சுருக்கி கொண்டு வந்தோம்னா X = 2 வரப்போகுது. அப்போ காப்பர் சியினுடைய ஆக்சிஜனேட்டர் என்னன்னா 2. அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு நம்ம பார்த்தோம்னா CONH3 5 times CL, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி மேலே 2+ இருக்குது. ஸோ இந்த அணைவு சேர்மத்தில் கோபால்ட்டினுடைய ஆக்சிஜனேட்டர் என்னது? கோபால்ட்டு எக்ஸு. NH3க்கு மின்சுமை நமக்கு தெரியும் 0, CLக்கு மின்சுமை -1. அப்போ X + 0 + -1, ப்ராக்கெட்டுக்கு மேலே 2+ இருக்குது. இப்போ C = 2. அப்போ சுருக்கணும், நமக்கு என்ன வரும், X = 3 வரும். இப்போ X = 3 வந்துச்சுன்னா அப்போ கோபால்ட்டினுடைய ஆக்சிஜனேட்டர் என்னென்ன? 3. இது வந்து ஆக்சிஜனேட்டர் எண்ணெய் வந்து கண்டறியக்கூடிய முறை. ஸோ இந்த முறையினை பயன்படுத்தி எந்த ஒரு அணைவு சேர்மம் கொடுத்தாலும் நம்ம என்ன நினச்சிடலாம், எளிதில் வந்து ஆக்சிஜனேட்டர் எண்ணெய் வந்து கண்டுபிடிக்க முடியும். இந்த ஆக்சிஜனேட்டர் எண்ணெய் வைத்துக்கொண்டு இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் மைய உலோக அணுனா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். மைய உலோக அணு என்பது என்னதுன்னு பார்த்தோம்னா அடைப்புக்குறிக்குள் இருக்கக்கூடிய அணுவே, அடைப்புக்குறிக்குள் இருக்கக்கூடிய ஒரு உலோக அணுவே மைய உலோக அணுன்னு நம்ம படிச்சிருக்கோம். அந்த மைய உலோக அணு தெரியும். மைய உலோக அயனினா என்னன்னா வந்து அந்த அணுவு கூட ஆக்சிஜனேட்டர் என்னுடைய மின்சுமையை நம்ம போட்டுட்டோம்னா அதான் வந்து மைய உலோக அயனி. ஸோ FeCN6 4- என்ற அணைவு சேர்மத்தினுடைய மைய உலோக அயனி எதுன்னு பார்த்தோம்னா FE என்பது அணு. கண்டுபிடிச்சக்கூடிய ஆக்சிஜனேட்டர் என்னது? 2+. அப்போ FE 2+ என்பது மைய உலோக அயனி. அதே போல் CONH3 5 times CL, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி 2+ போட்ட அந்த அணைவு சேர்மத்தில் வந்து CO3+ என்பது மைய உலோக அயனி என்று அழைக்கப்படுகின்றது. இதுதான் வந்து ஆக்சிஜனேட்டர் எண். இந்த ஆக்சிஜனேட்டர் எண்ணை தொடர்ந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா அணைவு சேர்மங்களுடைய வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். அணைவு சேர்மங்களின் வகைகள், அணைவு சேர்மங்களின் வகைகளை வந்து 2 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க வந்து, 1 அணைவின் மீதுள்ள மின்சுமை, மற்றொன்று அணைவு உற்பொருளில் காணப்படும் ஈனிகளின் வகைகள். 1 அணைவின் மீதுள்ள மின்சுமையை வச்சு ஒரு ஒரு பக்கம் பிரிக்கிறாங்க, இன்னொன்று வந்து அணைவு உட்பொருளில் உள்ள ஈனிகளின் மின்சுமையை பொறுத்து பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அணைவின் மீதுள்ள மின்சுமை. அணைவின் மீதுள்ள மின்சுமைனா அணைவு சேர்மம்னா நம்ம எப்படி போடுவோம், ப்ராக்கெட்டுக்கு உள்ளே போட்டு, ப்ராக்கெட் உள்ளே போடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்கெட்டுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, ப்ராக்கெட்டுக்கு மேலே ஒரு மின்சுமை மதிப்பு இடுவோம். அந்த மின்சுமையை பொறுத்து தான் வந்து அணைவு மீதுள்ள மின்சுமையை பொறுத்து அணைவு சேர்மத்தை வகைப்படுத்த போகிறோம்.
நேர்மின் சுமையாக பிராக்கெட்டில் காணப்படுச்சுன்னா அது வந்து நேர் அயனி, நேர் அயனி அணைவு சேர்மம். இதே போல் அந்த பிராக்கெட்டுக்கு மேலே எதிர்மின் சுமை இருந்துச்சுன்னா எதிர் அயனி அணைவு சேர்மம். எவ்வித மின்சுமையே இல்லாமல் இருந்துச்சுன்னா நடுநிலை அணைவு சேர்மம் என்று அழைக்கப்படுகிறது. ஃபஸ்ட் என்ன சொன்னோம், நேர் மின்சுமை இருந்தால் அது நேர் அயனி அணைவு சேர்மம். எடுத்துக்காட்டு ஏஜி என்கஸ் த்ரீ ட்வைஸ் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணி மேலே ப்ளஸ் இருக்கும், ப்ளஸ் சிஓ என்கஸ் த்ரீ சிக்ஸ் டைம் மேலே பிராக்கெட் க்ளோஸ் பண்ணி த்ரீ ப்ளஸ் இருக்கும். இந்த அணைவுக்கின் மேலே பார்த்தோம்னா நேர் மின்சுமை இருக்கிறதுனால இதுக்கு பேர் நேர் அயனி அணைவு சேர்மம். அதே போல் பார்த்தோம்னா எதிர் மின்சுமை இருந்தால் அது எதிர் அயனி அணைவு சேர்மம். எடுத்துக்காட்டு சிஓ சிஎன் சிக்ஸ் போட்டு மேலே த்ரீ மைனஸ் இருக்கும் பிராக்கெட்டில், அதே போல் எஃப்இசிஎன் சிக்ஸ் மேலே ஃபோர் மைனஸ் இருக்கும். இந்த இரண்டு அணைவு சேர்மத்தில் நமக்கு என்ன இருக்குது, எதிர்மின் சுமை கொண்ட அணிகளானது காணப்படுகின்றன. எனவே இவை எதிர் அயனி அணைவு சேர்மங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்து பார்த்தோம்னா எண்ணெய் சிஓ ஃபோர் மேலே எந்த ஒரு மின்சுமையும் காணப்படவில்லை, இப்படி எஃப்இசிஓ ஃபைவ் அதில் எந்த மின்சுமையும் காணப்படவில்லை. இரண்டு அணைவு சேர்மத்தில் அணைவு கோளத்திற்கு மேற்புறம் மின்சுமையில் காணப்படவில்லை எனில் மின்சுமையே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, நடுநிலை அணைவு சேர்மம் என்று அழைக்கப்படுகின்றது. இவ்வாறு அணைவின் மீதுள்ள மின்சுமையை பொறுத்து மூன்று வகையாக வகைப்படுத்தப்படுகின்றன. அடுத்து நம்ம பார்த்தோம்னா ஈனிகளின் தன்மையை பொறுத்து வகைப்படுத்துதல். ஈனிகளின் தன்மையை பொறுத்து வகைப்படுத்துகிறப்ப வந்து இரண்டு வகையான வகைகள் இருக்குது. எப்படி வகைப்படுத்துகிறோம்னா மைய உலோக அணுவில் ஒரே ஒரு இனியலானது சகப்பிணைப்பு ஏற்படுத்தி காணப்பட்டால் அவை ஓரின ஈனி அணைவு சேர்மம் என்றும், அதே போல் ஒன்றுக்கு மேற்பட்ட இனிகள் அல்லது இரண்டு இனிகள் மூன்று இனிகள் இப்படி மாறி மாறி காணப்படும். மேக்சிமம் வந்து ஒன்று ரெண்டு தான் வந்து அதிகமாக இருக்குது, ரேராக தான் மூணு நாலு வரும். இப்போ இதில் ஃபஸ்ட் என்ன சொன்னோம், ஓரின ஈனி அணைவு சேர்மம். ஓரின ஈனி அணைவு சேர்மம்னா ஹோமோலெப்டிக் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் சொல்லுவாங்க. இதில் ஒரே ஒரு ஈனிகள் மட்டும் காணப்படும், சிஓ என்கஸ் த்ரீ சிக்ஸ் டைம் த்ரீ ப்ளஸ். இதில் எது மட்டும் ஈனிகள் பார்த்தோம்னா என்கஸ் த்ரீ மட்டும்தான் ஈனிகள். அப்போ ஒரே ஒரு ஈனி இருக்குது, அதனால் இந்த சேர்மம் என்ன சேர்மம், ஓரின ஈனி அணைவு சேர்மம். அதே போல் இன்னொரு எடுத்துக்காட்டு எஃப்இஎஸ் டூஓ சிக்ஸ் டைம் டூ ப்ளஸ். இதில் பார்த்தோம்னா ஒரே ஒன்று மட்டும்தான், என்ன இனிகள், அக்வா இனிகள். இப்போ ஒரே ஒரு இனிகள் காணப்படுவதால் இது வந்து என்ன சொல்கிறாங்க, ஓரின அணைவு இனிகள் அப்படின்னு, ஓரின ஈனி அணைவு சேர்மங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்து நம்ம பார்த்தோம்னா சிஓ என்கஸ் த்ரீ ஃபைவ் டைம் சிஎல் டூ ப்ளஸ். இதில் பாருங்கள் எத்தனை இனிகள் இருக்குது, ரெண்டு இனிகள் இருக்குது, ஒன்று அம்மை இனிகள் ஒன்று மற்றொன்று குளோரிடோ இனிகள். இரண்டு இனிகள் காணப்படுவதால் இவை ஈரின அல்லது பல்லின ஈனி அணைவு சேர்மங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு இனிக்கு மேலே இருந்தாவே அதை நம்ம எப்படி கொண்டு போயிடும், பல் இன ஈனி அணைவு சேர்மங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. எடுத்துக்காட்டாக பிளாட்டினம் பிடி என்கஸ் த்ரீ ட்வைஸ் சிஎல் டூ, இது எத்தனை இனிகள் இருக்குது, இரண்டு இனிகள். இரண்டுன்னு நம்ம சொல்லாமல் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், பல் இன ஈனி அணைவு சேர்மங்கள், ஹெட்ரோலெப்டிக் அணைவு சேர்மங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், ஹெட்ரோலெப்டிக் காம்பவுண்ட்ஸ். இது ஃபுல்லாக வந்து இனிகளின் தன்மையை பொறுத்து வகைப்படுத்துதல். அணைவி வேதியியலில் கலை சுருக்கலை கொடுத்து நம்ம பார்க்க போகிறதுனா வெர்னர் கொள்கை. வெர்னர் கொள்கையை வந்து வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆல்ஃபர்ட் வெர்னர் வந்து வெர்னர் கொள்கையை வந்து மிக சிறப்பாக வெளியிட்டு அணைவி வேதியியலை வந்து மிக சிறப்பான அளவுக்கு வந்து கொண்டு போனாங்க. ஸோ ஒரு அணைவு சேர்மங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த அணைவு சேர்மத்தில் வந்து இரண்டு வகையான இணைதிறன்கள் காணப்படுகின்றன. ஒன்று முதன்மை இணைதிறன், மற்றொன்று இரண்டாம் இணைதிறன். முதன்மை இணைதிறன் என்பவை அணைவினுடைய ஆக்சிஜனேற்ற எண்ணெய் குறிக்கும், இரண்டாம் இணைதிறன் என்பவை அணைவு எண்ணெய் குறிக்கும். ஸோ முதன்மை இணைதிறன்கள் எப்பொழுதுமே எதிர்மின் அயனிகளால் மட்டுமே நிறைவு செய்யக்கூடியவை. இரண்டாம் இணைதிறன்கள் என்பவை எதிர்மின், நடுநிலை, நேர்மின் போன்ற அனைத்து மூலக்கூறுகளாலும் நிறைவு செய்யக்கூடியவை. ஸோ எடுத்துக்காட்டாக சிஓ என்கஸ் த்ரீ சிக்ஸ் டைம்ஸ் சிஎல் த்ரீ என்ற ஒரு அணைவு சேர்மத்தில் சிஎல் என்பவை முதன்மை இணைதிறன்கள் என்றும், என்கஸ் த்ரீ என்ற இனிகள் இரண்டாம் இணைதிறன்கள் என்றும் அழைக்கப்படுகின்றது. ஸோ என்கஸ் த்ரீ என்பது இனிகள், சிஎல் என்பது அயனிகள். எப்பொழுதுமே இனிகளானது இரண்டாம் நிலை இணைதிறன்களாகவே உள்ளன. அந்த பிராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, பிராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சிஎல் அயனிகள் அயனியுறும் தன்மை உடையதாகவும், பிராக்கெட்டு உள்ளிருக்கக்கூடிய அம்மைன் என்ற மூலக்கூறுகள் அயனியுரா தன்மையாகவும் காணப்படும்.
அப்போ வெளியே இருக்க சிஎல் முதன்மை இணையதிரங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா, முதன்மை இணையதிரங்கள் வந்து அயனியுறும் இணையதிரன் என்றும், உள்ளே இருக்கக்கூடிய இரண்டாம் இணையதிரங்கள் அயனி யுரா இணையதிரங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றது. அடுத்து நம்ம பார்த்தோம்னா, இந்த முதன்மை இணைதிறன்கள் திசையொப்பு பண்பு அற்றவை, இரண்டாம் இணைதிறன்கள் திசையொப்பு பண்பு உடையவை. இரண்டாம் இணைதிறன்கள் திசையொப்பு பண்பு உடையதால் அணைவு எண்ணினை பொறுத்து பன்முகி வடிவம், பன்முகி வடிவத்தின் அணைவு பன்முகியை கொண்டுள்ளது. ஸோ ஆறு அணைவு எண், இது எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா ஆறு அணைவு எண் காணப்படுகின்றது. ஆறு அணைவு எண்ணில் எண்முகி என்ற வடிவத்தினை பெற்றுள்ளது. நான்கு அணைவு எண் இருந்தால் நான்முகி வடிவத்தையும் தலசர வடிவத்தையும் பெற்று காணப்படும். இந்த வெர்னர் வந்து இந்த கொள்கையை வந்து முதன்மை இணைதிறன்கள் இரண்டாம் இணைதிறன்களை வைத்து எடுத்துரைத்தார். ஆனால் இந்த ஒவ்வொரு அணைவு சேர்மங்களும் நிறத்தினை பெற்றுள்ளன, காந்த பண்பினை பெற்றுள்ளன போன்ற விளக்கங்களை வெர்னர் கொள்கையால் விளக்க முடியவில்லை. எனவே வெர்னர் கொள்கையின் வரம்புகளாக எடுத்து கொள்ளப்படுகிறது இவை இரண்டும். இவை இரண்டும் என்றால் நிறங்களையும் விளக்கவில்லை, காந்த பண்பினையும் விளக்கவில்லை.